ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். யோக ஞான சித்த ஓம் ராஜகுரு சரணம் சிவாய நமக. அதாவதுமா, நான் இது ஒரு அற்புதமான ஒரு காடு, இந்த காட்டில் வந்திருக்கேன். ஏன் காடுகளில் வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆன்மாக்களுடைய பார்க்குறதோ பேசுகிறதோ உணர்கிறதோ தவ நிலையில் இருக்கும்போது அதை வந்து அனுபவிக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அதே சமயத்தில் உங்களுக்கு பஞ்சபாண்டவர்கள் கதையினா எல்லாருக்கும் இப்போலாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பஞ்சபாண்டவர்கள் வந்து தாய் மேலே ரொம்ப பாசப்பட்டு அதிகமாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து தாய்கிட்ட கொண்டு வந்து ஒரு கனி, அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அஞ்சு பேருமே பகிர்ந்து எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அப்போ தான் தெரியும், கனியாக கொண்டு வந்தது ஒரு பெண் பாஞ்சாலியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அஞ்சு பேருமே அம்மா சொன்ன ஒரே வாக்குக்காக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஒரு, ஏன்னா தாய் சொல்ல தட்டாமல் இருக்கணுங்கிறது எடுத்துக்காட்டுக்காக அந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்காங்க. இந்த காரியத்தை எடுத்துக்காட்டுறதுக்காக இல்லை, அவங்க அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போல்லாம் பார்த்துக்கிறங்க, ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது, புழு வச்சிருது, காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அதில் நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்போ அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆசை இந்த அம்மாவுக்கு. அதனால் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்து அம்மா, அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து பஞ்சபாண்டவர்களுடைய காணாங்கொட்டை அப்படின்னு சொல்கிறது இந்த நான் கையில் வச்சுருக்கிற ஒரு விதை. இந்த விதை, இந்த விதையுடைய அருமை என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு இந்த கால் எடுக்க போகக்கூடியது, பெரிய பெரிய இந்த சுகர் இருக்கிறது, மயக்கம், ப்ரெஷரு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதோடைய இந்த விதையை வந்து கொடுப்போம். அதே சமயத்தில் இந்த விதை இங்கே எங்கேயுமே கிடையாது, கைலாயத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த கைலாயத்துலேயும் கைலாயத்துலேருந்து அங்குட்டு பனிகள் நிறைந்ததும் பாலைவனங்கள் நிறைந்த காடுகளில் தான் இது இருக்குது. இது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்றதுனால, முக்கியமாக யாருக்கு உயிருக்கு ஆபத்து, முக்கியமாக யாராவது ஏதாவதுன்னா அவங்களுக்கு மாத்திரம் இதை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இதுதான் நான் அந்த பஞ்சபாண்டவர்களுடைய தாய்க்கு ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நமக்கு பக்கத்திலே இருக்கும் அற்புதமான மூலிகைகள்லாம், அதே மாதிரி அற்புதமான நண்பர்களும் பக்கத்திலே இருப்பாங்க, அற்புதமான வாழ்க்கை துணைகளும் பக்கத்திலே இருப்போம். நமக்கு கண்ணிருந்து குருடாக நம்ம இருந்துடுவோம். அது தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பாட்டிமார்கள், இந்த அம்மா, ஒரு சித்தர்கள், மகான்கள் இவங்கெல்லாம் இந்த இன்னும் அழியா புகழ் பெற்று நம்ம பூமியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வர்ற இந்த தாய். யோக ஞான சித்திரம் ராஜகுரு சார். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.